தண்ணி அதிகம் போகாத இடமா இருந்தால் நல்ல இது சர்க்கரையாட்டி இணைக்குதுங்க. அந்த லேசாக துவர்ப்பு சுவை இருக்குது, அது தெரியாது. நார் சத்து உடம்புல இல்லை, துவர்ப்பு சுவை சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்க. அப்போ எப்படி போய் துவர்ப்பு சுவை சாப்பிட்றது? இப்போ ஓகே ஓகேங்களா, ஒரு வீடியோ வந்து எல்லாமே படிக்க போதுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பச்சை கலர் ஜாம்பக்காய்ங்க, அதாவது வந்து க்ரீன் கலர் வாட்ராப்பிள். இந்த வாட்ராப்பிள் ஜாம்பக்காய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிடுற, அதாவது இது வந்து நாட்டு ரகம்ங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி விதை இருக்குது, விதையோடு இருக்கிறது ஜாம்பக்காய்ங்க. இந்த சீல்லெஸ் ஹைப்ரிட் பண்ணி சீல்லெஸ்ஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுக்கு பேர் வாட்ராப்பிள். அப்படித்தான் வச்சுக்கோணுங்க. அவன் தான் வந்து இதுக்கு வாட்ராப்பிள்னு பேர் வச்சது. அதுக்கு முன்னாடி நாட்டுக்காய்க்கு பேர் ஜாம்பக்காய் தான். ஹைப்ரிட் பண்ணினதெல்லாம் எப்படின்னா முழுக்க முழுக்க இனிப்பே வந்துருச்சுங்க, அதில் இனிப்பு மட்டும்தான் இருக்குது. இதை வந்து இனிப்பு இருக்குங்க, லைட்டாக துவர்ப்பு இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது நீர் சத்தோடு நார் சத்து நிறைந்த பழம். இந்த பச்சை கலர் வந்து தண்ணி அதிகம் போகாத இடமா இருந்தால் நல்லா இது சர்க்கரையாட்டி இணைக்குதுங்க. அந்த லேசாக துவர்ப்பு சுவை இருக்குது, அது தெரியாது. இது நல்ல வெரைட்டி. திருப்பி திருப்பியாக இந்த வீடியோ போடுற அப்படின்னா, நம்ம எத்தனையோ விளம்பரங்களில் என்னென்னமோ ஓடிட்டுருக்குது, அதை பார்த்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கி சாப்பிட்ற அந்த விளம்பரமே அப்படி அட்ராக்ட் பண்ணதில்லைங்க. அதனால் நம்மளும் இதையெல்லாம் எடுத்து வச்சு வச்சு நான் சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுறதுக்கு அதுதான் காரணம். உணவை மாற்றணும்னு சொல்கிறோம் இல்லைங்க, எப்படி மாற்றுறது? இப்படி தான் மாற்ற முடியும். அதனால் நானும் தனியாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிடலான்ட்டுருக்கிறேன், போட்டுகிட்டே இருக்கிறதுங்க. அதில் சமைச்சே போடுறது நம்ம பாரம்பரிய உணவுகளை. அது 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்ததில்ல அந்த மாதிரிங்க. இப்போ இந்த ஜாம்பக்காய்க்கு வருவோம். இது அருமையான ரகம். இப்போ வந்து நார் சத்து உடம்புல இல்லை, துவர்ப்பு சுவை சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்க. அப்போ எப்படி போய் துவர்ப்பு சுவை சாப்பிட்றது? இப்படி தான் சாப்பிடணுங்க. லேசாக தான் துவர்ப்பு இருக்குது, முழுக்க முழுக்க இனிப்பு தான். நீர் சத்தோடு நார் சத்து, நார் சத்து குறைஞ்சா தான் பயில்ஸே வரும். அப்போ நார் சத்தான பழங்களை சாப்பிடும்போது அதெல்லாம் சரியாயிரும் இல்லைங்க. இது வருஷத்தில் வந்து 2-3 தடவை காய்க்குங்க. இது போன சீசன் காய்ச்சதில் தான் நம்ம வந்து விதையெடுத்து போட்டு இப்போ செடிகளில் இருக்குது. இதை 2 செடி வாங்கி நட்டுவிட்ருங்க. இதையெல்லாம் எதிர்காலத்தில் சாப்பிடாமல் உடம்பில் வந்து சரி பண்ண முடியாதுங்க. அருமையான வெரைட்டி, நம்மூர் வெரைட்டிங்க. இது ஹைப்ரிடோ வேறு எதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி விதை வருமுங்க. இந்த விதை காமி இந்த மாதிரி பழத்துக்குள்ளே விதை இருக்குது. இந்த விதை எடுத்து நம்ம முளைக்கு போடுவோம். ஒரு விதை கீழ் விழுந்துடுது. இந்த பாருங்க, இதுதான் விதைங்க. ஆனால் ஹைப்ரிடில் வந்து விதையே வராது. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே உணவு காட்டில் கட்டாயமாக வாங்கி நடணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இடம் இருக்குதுல்ல, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையெல்லாம் அவங்கெல்லாம் நட்டு வச்சுக்கலாம். இது வருஷம் பூரா காய்க்குங்க, 3 தடவை காய்க்கு வருஷத்தில். இது பாருங்க, இதை இப்படி கொத்து கொத்தாக காய்க்குங்க. இப்படி நல்லா கொத்து கொத்தாக காய்க்கிற அருமையான வெரைட்டிங்க. இதையெல்லாம் விட்டு போட்டு எனத்தனம் தீவோ வாங்கி தின்ட்டுருக்குற கடையில் போய் அப்புறம் எப்படிங்க குத்துது குடையுதுன்னா குடையத்தானே செய்ய. உணவியலை நான் மாற்றியே ஆகணும், தொடர்ச்சியாக வீடியோ போட்டே ஆகணும். இதுக்கு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுறேன், அதில் முழுக்க முழுக்க நம்ம பாரம்பரிய சமையல் நானே செஞ்சே போடுறேன். அநேகமாக பலாப்பழ சிப்ஸிலிருந்து தொடங்கும்னு நினைக்கிற அந்த சேனலு, வேறு வழி இல்லை. அந்த பக்கம் வந்து கெட்டதையெல்லாம் நிறையா விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது. குழந்தைகள்லாம் அதை பார்க்குது, அட்ராக்டிவ் ஆகுது இல்லைங்க. அந்த கலரு அப்படியே அதை பார்த்தாவே அந்த மனம்ங்கிறேன் சுவைங்கிறேன் அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்க. அதையெல்லாம் பார்த்து அதையே வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. அப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து அதில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு போட்டுட்டே இருப்போம். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. அப்படித்தான் 90 விழுக்காடு உணவியல் மாற்றத்தை இங்கே நிகழ்த்த முடியுமே தவிர, சும்மா உட்காந்துட்டு எல்லாம் அதுவே நடந்துக்கு அப்படின்லாம் இருந்தால் ஒன்றும் நடக்காது, நம்ம இருக்க மாட்டோம். பல கீழ், அதாவது இந்த பக்கம் இயற்கை விவசாயத்திலேருந்து நிலத்தில் தொடங்கி அந்த பக்கம் கொண்டு போய் கன்சியூமர்கிட்ட சேர்க்கறது வரைக்கும், அதே மாதிரி அடுத்த தலைமுறை வரைக்கும் நிறைய சொல்லி கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஒன்றி களைக்குள்ளி அடிச்சுட்டே இருந்தால் ஒட்டஞ்சத்திரத்தில் போய் ஒரு வெங்காய காடு பார்த்தனுங்க, 20 ஏக்கரா வெங்காய காடு நட்டுருக்குது. ஒரு புல் பூண்டு கூட இல்லை, வெறும் வெங்காயம் தான் இருக்குது. வெங்காய பயிர் மட்டும்தான் இருக்குது. பூரா களமருந்து அடித்து வச்சுருக்காங்க. இயற்கை விவசாயம் சாத்தியம் இல்லை அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு வேண்டிய நான் விஷத்துன்னுட்டு சாகிறதா? இன்றைக்கி எத்தனை பிரச்சனை, எத்தனை பேர் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அடுத்த சேனலுமே ஆரம்பிச்சிட்றேன்.
அதுவும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். வேணுங்கிறவங்க பார்த்து செஞ்சுக்கிட்டு அப்புறம் வேண்டாதவங்கள நம்ம காப்பாற்றவே முடியுங்க. அந்த மாதிரி இதை எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்வை இங்கே நடத்தினா தான் மாற்ற முடியும். வாட்டர் ஆப்பிள் மரத்தை கட்டாயமாக வாங்கி நடுங்க. தோட்டத்தில் அருமையான வெரைட்டி, சூப்பராக அது இனிக்கும். தண்ணி குறைவாக கொடுக்கணும். தண்ணி அதிகமாக போச்சுன்னா சப்புன்னு போயிருமுங்க. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.